கோவை மாவட்டம் தடாகம் சாலையில் உள்ள கோவில்மேடு பகுதியில் ஸ்ரீ கிருஷ்ணசேனா மக்கள் இயக்கத்தின் சார்பில் முதல் சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோன் அவர்களின் பிறந்தநாள் விழா வளர்கோவில் வீரமணி அலுவலகத்தில் அவரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி பொதுமக்கள் வழங்கி மிக சிறப்பாக இந்நிகழ்ச்சியின் மாநில தலைவர் காளிதாஸ் அவர்கள், மாநில பொதுச் செயலாளர் பொட்டு ரமேஷ் அவர்கள், மாநில ஒருங்கிணைப்பாளர் சின்னியம்பாளையம் மணி அவர்கள், மாநில தொழிற்சங்க அமைப்பாளர் சம்பத் அவர்கள், கோவை மாவட்ட தலைவர் வீரமணி அவர்கள், கோவை மாவட்ட அமைப்பாளர் கோபால் அவர்கள், கோவை மேற்கு மாவட்ட செயலாளர் ஹரி அவர்கள், கோவை மாவட்ட தொழிற்சங்க அமைப்பாளர் ராய் அவர்கள், அழகுமுத்துக்கோன் பேரவையின் கோவை மாவட்ட தலைவர் எம் ரஞ்சித்குமார் அவர்கள், துணைத் தலைவர் ராமகிருஷ்ணன், செயலாளர் கண்ணப்பன், பொருளாளர் பிரவீன் மற்றும் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியின் முடிவில் வருகை தந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தனர். வணக்கம். கிருஷ்ணசேனா மக்கள் இயக்க நிறுவனத் தலைவர் காளிதாஸ். இன்று மாவீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களுடைய பிறந்த நாள். இதை ஒவ்வொரு இந்தியனும் கொண்டாட வேண்டிய தினம். ஏனென்றால் நம் நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு முழு முதற் காரணம், முதல் வித்திட்டவர் நமது மாவீரன் அழகுமுத்துக்கோன். அவர் முன்னால் பீரங்கி வைத்து மிரட்டிய போதும், இன் உன் பீரங்கி என்னை என்ன செய்யும், என் உயிர்தானே போகும், அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் என்று வீறு கொண்டு வேங்கையாக எழுந்து நின்றவர் நமது மாவீரன் அழகுமுத்துக்கோன். அவரது புகழை ஒவ்வொரு தமிழனும் போற்ற வேண்டும், ஒவ்வொரு வீட்டிலும் அவருடைய போட்டோ இருக்க வேண்டும். இதை விட நம்ம தமிழ்நாட்டில் வந்து அவருக்கு சிலைகள் நிறைய இடத்துல இல்லை. நம்ம கோவை மாவட்டத்தில் வந்து அவருக்கு வந்து சிலை நிறுவனம்னு சொல்லி ஸ்ரீ கிருஷ்ணசேனா மக்கள் இயக்கம் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். கிருஷ்ணசேனா மக்கள் இயக்க மாவட்ட தலைவர் பேசுகிறேன். வீரமணி வீரன் அழகுமுத்துக்கோன் இந்திய சுதந்திரக்கு முதல்ல வித்திட்டவர். அவர் புகழ் ஓங்குக, வாழ்க வளமுடன். காவி உறவுகளை, இன்று நம்முடைய ஒரு சூப்பரான தினம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அழகு முத்துக்கோன் அவர்களுடைய ஏறக்குறைய 295வது பிறந்த நாள்னு நினைக்கிறேன். ஏறக்குறைய அவருடைய புகழ், அவருடைய திறமை, அவருடைய வீர தீர செயலெல்லாம் ஒவ்வொரு இந்தியனுக்கும், ஒவ்வொரு பாரத தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதரும் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வீரத்தை, அளவு கடந்த வீரத்தை, அவர் ஆங்கிலேயன் எதிர்த்து நின்ற போதும் அஞ்சாத சிங்கமாக நின்று இந்த சுதந்திர போராட்டத்திற்கு முதல் வித்திட்டவர். அவருடைய புகழ் மேலும் ஓங்க வேண்டும். கோவை மாவட்டத்திலே அவருடைய திருவுருவச் சிலையை வைக்க வேண்டும் என ஸ்ரீ கிருஷ்ணசேனா மக்கள் இயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதற்கான கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வெகு விரைவிலே வைக்க இருக்கின்றோம். அதிலே பொதுமக்களும் இந்த சமூகத்தை சார்ந்தவர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என ஸ்ரீ கிருஷ்ணசேனா மக்கள் இயக்கத்தின் சார்பாக ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றோம். நன்றி, வணக்கம். வாழ்க பாரதம், வளர்க தமிழகம், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய். கோவை மாவட்டம் அழகுமுத்துக்கோன் பேரவை சார்பாக பேசுகிறேங்க. கோவை மாவட்டத்தில் இங்கே அழகுமுத்துக்கோன் அவருக்கு சிலை நிறுவனம்னு சொல்லி அரசுக்கும் கலெக்டருக்கும் இது மூலிமா நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இதை நடத்தி கொடுத்து எல்லாத்துக்கும் ஒரு முன்னுதாரணமாக, ஒரு வீரத்துக்கு உதாரணமாக இருந்த அழகுமுத்துக்கோன் அவரை சிறப்பிக்கும் வழியில் எல்லாம் செயல்படுத்தி தருமாறு கேட்டு.